வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பான் கார்டு உள்ளவர்களுக்கு ₹5000 அபராதம், அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பான் கார்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முக்கிய அடையாள அட்டையாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அத்தகைய பான் கார்டு வந்து அனைத்து வங்கி பரிவர்த்தனைகளுக்கும் நம்ம பான் கார்டு தான் பயன்படுத்திட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு பான் கார்டும் லிங்க் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. லிங்க் பண்ணாதவங்களுக்கும் ₹5000 அபராதம், 1000 அபராதம், நிறைய அபராதங்களும் விதிச்சுட்டு வராங்க. இத்தகைய இதில் இந்த 5000 அபராதம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரி தாக்கல் பண்ணாதவங்களுக்கு வந்து ₹5000 அபராதம் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஜூலை 31 சொல்லி சொல்லியிருக்காங்க. வருமான வரி செலுத்துறவங்க அதற்கான அந்த படிவத்தை பூர்த்தி செஞ்சு அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து ₹5000 அபராதம் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து ₹5000 அபராதம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து ₹1000 அபராதம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் வருமான வரி செலுத்துகிறவங்க வந்து தவறாமல் உங்களோட வருமான வரி எவ்வளோ செலுத்துறீங்க அப்படிங்கிறதுக்கான படிவத்தை பூர்த்தி செஞ்சு அதை அப்ளை பண்ணிடுங்க. அதை அப்ளை பண்ணாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 5000 ரூபாய் அபராதமும், 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே வாங்குறவங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பான் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் பண்ணாதவங்களுக்கு 20% டிடிஎஸ் அதாவது பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. இந்த மாதம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு பிடிப்பதாக சொல்லி சொல்லியிருக்காங்க. மாத சம்பளத்துலேருந்தே வந்து 20% பிடிப்பதாக சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களோட பான் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகியிருக்கா இல்லையாங்கிறது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்படி லிங்க் ஆகலை அப்படின்னா அதை லிங்க் பண்ணிடுங்க உடனே, இல்லைனா உங்களுக்கு வந்து 20% உங்களோட சம்பளத்துலேருந்து டேக்ஸ் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மக்களே நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்.